Hi friends, Assalamu Alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்தி ரொம்பவும் சாஃப்டான சூப்பரான குப்பூஸ் வந்து வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதை பண்ணுறதுக்கு முதல்ல நாம் ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நாம் இப்போ மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாவில் வந்து நாம் ஈஸ்ட்டுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். அண்ட் இதிலையே வந்து மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து 1 இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அண்ட் இது நாம் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான குப்பூ செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை நாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நாம் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாம் இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் மாவை எடுக்கிறோம். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ நாம் இதில் சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் லைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி லென்த் வைஸில் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ தேவையான சைஸுக்கு நாம் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்துக்கலாம். பால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் திக்கான லேயராக ரோல் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும் நம்ம சுட்டு எடுக்கும்போது. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பால்ஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நாம் கோதுமை மாவு வச்சு லைட்டாக டஸ்டிங் பண்ணி ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட திக்னஸை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஓவராக ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு சாஃப்டான குப்பூஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எல்லா பால்ஸையும் பரத்தி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய தவாவில் வச்சாச்சு. இதை வந்து முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை உப்பி வர ஸ்டார்ட் ஆகும்போது மட்டுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குப்பூஸ் வந்து பண்ணும்போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணி சுட்டெடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒப்பி வரக்கூடிய குப்பூஸ் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதை ஹோல் வீட்டில் பண்ணதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாக மைதாவில் பண்ணது மாதிரியே இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் சாஃப்ட் ஹோல் வீட் குப்பூஸ் ஈஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.